எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும் நூறு சதவீத உத்தரவாதம் வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்கள் சிவசக்தி அஸ்ட்ராலஜி சென்டர் பண்டிட் சிவசங்கர் காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் நைன் ஒன் கோட்டாபய தலையிடாதது ஏன் மக்களின் உயிர் அச்சுறுத்தலை நகைச்சுவையாக எடுக்க வேண்டாம் கேள்வி தடுப்பூசி தொடர்பில் இலங்கையில் வெளிப்படை இல்லை வெளிவந்துள்ள குற்றச்சாட்டு புத்தாண்டு பிறக்கும் போதே இலங்கையில் இடம்பெற்ற படுகொலைகள் என்னை ஐயா ஒன்று அழையுங்கள் தொண்டர்களை மிரட்டும் பலைப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட காரால் ஸ்தலத்திற்கு விரைந்த காவல்துறை மற்றும் ராணுவம் எனது கைதின் பின்னணியில் ஜார் அம்பலப்படுத்தினார் முதல்வர் மணிவண்ணன் கோவிட் தொற்று முடிவுக்கு வர நீண்ட காலமாகும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு வெளியான நிருபம் கஞ்சி வழங்க தடை மேலும் முப்பது விதிமுறைகள் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் மிக்க உணவு விவகாரத்தை நகைச்சுவையாக கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்தை கோருவதாக கிருணிகா பிரேமச்சந்திர கேட்டுக் இலங்கை தர நிர்ணய கட்டளை நிறுவனத்தின் பணிப்பாளர் மேலும் சில உணவுப் பொருட்கள் மற்றும் புற்றுநோய் மூலக்கூறுகள் இருப்பது தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் ஹோவிட் தொற்றின் காரணமாக கடந்த வருடம் தமிழ் சிங்கள புத்தாண்டை நாட்டு மக்களுக்கு கொண்டாட முடியாமல் போனது எனினும் இந்த ஆண்டு புற்றுநோய் மூலக்கூறுகள் அடங்கிய எண்ணெய் இறக்குமதி அச்சத்தில் மக்களால் புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இலங்கை தர நிர்ணய கட்டளை நிறுவனத்தின் பணிப்பாளர் மேலும் சில உணவுப் பொருட்களிலும் புற்றுநோய் மூலக்கூறுகள் இருப்பதாக கூறினார் அந்த உணவுகள் என்ன என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தவில்லை இது மேலும் அச்சத்துக்கு காரணமாகியது மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் மிக்க இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாமென்று கோருகின்றோம் நகச்சுவையாக திருத்தத்தின் ஊடாக சகல அதிகாரிகளையும் தன்னகப்படுத்தியுள்ள அவர் இது தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்துவதில் ஏன் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது யுத்தம் மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளை விடவும் அச்சுறுத்தலான நிலைமையை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது எனவே தேங்காய் எண்ணெய் தவிர வேறு எந்த உணவுப் பொருட்களில் புற்றுநோய் மூலக்கூறுகள் உள்ளன என்பதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இலங்கையில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கப்படும் திகதி மற்றும் யார் அதற்கு தகுதி பெற்றவர்கள் குறித்த விவரங்கள் சிறிதளவே வெளியாகுகின்றன என தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் தேசிய பசிபிக்கான இயக்குநர் ஜாமினி மிஸ்ரா இது தடுப்பூசியை பெற முயலும் மக்களுக்கு தடையாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கும் திட்டங்கள் குறித்த எந்த தகவலும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் தடுப்பூசிகளுக்கான பெருந்தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக தேசிய அளவில் தடுப்பூசிகளை உற்பத்தி செய்வதற்கு சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் மூன்று கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று மாலை இடம்பெற்ற கொலைகள் இரண்டும் தவறான உறவு காரணமாக இடம்பெற்ற கொலைகள் என தெரியவந்துள்ளது திசமகாராம சந்தகிரிகம பிரதேசத்தில் 48 எட்டு வயதுடைய பெண்ணொருவர் தனது காதலினின் தாக்குதலால் உயிரிழந்துள்ளார் இதேவேளை கிகிதோகம ஜினோபோவகம பிரதேசத்தில் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் தவறான உறவு காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த தொடர்பில் இருந்த பெண்ணின் கணவரை அவரை வெட்டி கொலை செய்துள்ளார் அத்துடன் நிறைத்து நாற்பத்தி ஐந்து வயதுடைய மகன் கொலை செய்துள்ளார் இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி காவல்துறை மாதிபர் அஜித் ரோஹிட தெரிவித்துள்ளார் தன்னை ஐயா ஒன்று அழைக்க வேண்டும் என ராஜ்யங்க ஜீவன் தொண்டமான் கட்டளை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது தன்னை ஐயா என்று அழைக்க வேண்டும் எனவும் தான் வரும்போது ஆசனத்திலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார் அவர் வயதில் குறைந்தவர் என்பதால் அவர் வரும்போது யாரும் ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை எனவும் தன்னை ஐயா என்று அழைப்பதில்லை என்பதனாலும் அவர் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு காரணமாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் கவலை வெளியிட்டுள்ளதாக குறித்த ஊடகம் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது கிளிநொச்சிப்பாளைய காவல்துறை பிரிவுக்கு இயக்கச்சி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஆளில்லாத கார் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் குறித்த சம்பவம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒரு கார் ஆளில்லாமல் நிற்பதை அவதானித்த சிலர் பழைய காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சீத்த பகுதிக்கு வருகை தந்த பள்ளி காவல்துறையினரும் ராணுவத்தினரும் காரை சோதனையிட்ட போது காரின் கதவுகள் மூடப்பட்டிருந்தன இதனையடுத்து அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது இன்று பதினான்கு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் காரின் கதவுகள் திறக்கப்பட்டு பரிசோதனை கிடப்பட்டது காரின் பல பாகங்களும் திருட்டு போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த காரானது தென்னிலங்கையில் திருட்டு போன காராக இருக்கலாம் என காவல்துறையினர் இது தொடர்பாக கைது செய்யப்படவில்லை மேலதிக விசாரணைகளை பள்ளி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தாம் கைது செய்யப்படுவதற்கு ஊடகங்களும் முகநூல் போராளிகளுமே காரணம் என ஜாழ் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் ஐபிசி தமிழின் நிலவரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்கான எந்த ஒரு தவறையும் நான் செய்யவில்லை ஜால் மாநகர சபையை தூய்மையாக பேணும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஜால் மாநகர காவல்படையின் செயற்பாடுகள் திட்டமிட்டவாறு முன்னெடுக்கப்படும் ஜால் மாநகர காவல்படையின் ஆடையின் நிறம் தொடர்பாக காவல்துறையினரால் தடைகள் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் அது தொடர்பில் ஆராயப்படும் ஜால் மாநகர காவல்படையின் ஆடைகள் தொடர்பாக ஊடகங்கள் முகநூல்களிலும் தவறாக சித்தரிக்கப்பட்டமையினாலேயே தாம் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் ஜால் மாநகர காவல்படையின் சீருடையின் நிற சர்ச்சை காரணமாகவே கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஜால் காவல்துறையினரால் ஜால் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிமணன் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட அவர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் ஜால் நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கோவிட் தொற்று முடிவுக்கு வருவதற்கு நீண்ட காலமாக என

கருத்து பாதிப்பு அதிகரிப்பால் பல்வேறு பாதிப்புற வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சை பிரிவுகள் நிரம்பி வழிகின்றன பல நாடுகளில் தொற்று பாதிப்பு அதிகரித்தாலும் மக்களின் அலட்சியம் காரணமாக தொடர்ந்து பரவி வருகின்றது இளம் வயதினர் தங்களுக்கு தொற்று வராது என்று நம்புகின்றனர் ஆனால் அது தவறானது கோவிட் நைன்டீன் பரவல் குறித்து பல்வேறு குழப்பங்கள் சிகிச்சையில் உள்ள சிக்கல்களால் வைரஸ் முடிவுக்கு வர நீண்ட காலமாக பொதுமக்களின் ஒத்துழைப்பு மூலம் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது சாத்தியம் என்பது தெரிய வந்துள்ள உண்மை அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பண்டிகையை போது முஸ்லிம் பள்ளிவாசல்களில் கடைபிடிக்க வேண்டிய முப்பது சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகள் அடங்கிய சுற்று நிருபம் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவர்த்தவினால் இந்த சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய பள்ளிவாசல்களில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் மாத்திரமே வழிபாடுகளுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு பள்ளிவாசல் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் அளவுக்கு அதிகமானோர் கூடுவதற்கு இடமளிக்கப்படக்கூடாது கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வழிபாடுகளின் போது நிச்சயம் தனிநபர் இடைவெளி பேணப்பட வேண்டும் சமூக இடைவெளியை கருத்திற்கொண்டு நூறு பேரை விட குறைவானோரே அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நோன்பு காலங்களில் வழங்கப்படும் கஞ்சி இம்முறை வழங்கப்படக்கூடாது அத்தோடு பள்ளிவாசலுக்கு வருகை தருபவர்களுக்கு அடிப்படை சுக வழிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதோடு ஊழியர்களும் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தமிழ் கேரளா பெங்காலி நேபாளி உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று தனது டுவிட்டர் பக்கத்தில் வைசாகி நவராத்திரி சாங்க்ரன் மற்றும் வரும் புத்தாண்டு கொண்டாடப்படும் தெற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய சமூக மக்களுக்கு நானும் ஜில்லும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிய பெங்காலி கம்போடியன் லியோ மியன்மாரில் நேபாளி கென்கசி தமிழ் தாய்லாந்து ஷாகு புத்தாண்டு வாழ்த்துகள் என பதிவிட்டுள்ளார்